bajo nitya govinda nitya govinda adutha kelvi vanakkam master selathil irundha arun fasting enappadum unna nonbu unmaiyil palanulladha udalai kurikkum noyai theerkum endralam solugirargale adu unmaya ஃபாஸ்டிங் இன்னைக்கு நேரத்துலங்க காலகாலமாக எல்லா மதங்களும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது முறையாக கரெக்டாக பண்ணணும், தவறாக பண்ணால் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது தான். ஃபாஸ்டிங்கில் நிறைய இருக்குது. நம்ம இந்து கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பௌர்ணமிக்கும் அமாவாசை அமாவாசைக்கும் பௌர்ணமி அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, தீதி பிரதமர் தீதி இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய நாட்கள் வரும். நம்ம கறி நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி சதுர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பிரதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அந்த அமாவாசை பௌர்ணமியில் நாளை கணக்கு போட்டு தன்னால் இருந்து வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்தந்த நாட்கள் எப்படி விரதம் இருக்கிற முறையில் இருந்தது. இது பியூர் சயின்ஸ் இல்லையா? பியூர் சயின்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மிஸ் ஒன்று, மிஸ்ஸோட ஒரு குழந்தை, இப்போ குழந்தை பிறந்திருக்கவங்களுக்கு சின்ன குழந்தை தான், அது ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கும். ஸோ வயிற்றில் வந்து குடல் ஏதோ மேலே ஏறி திரும்பி சுத்திக்கிச்சு, சுத்திக்கிச்சு. அது ஃபுட்டு ரொம்ப பெரிய அந்த குழந்தை சாப்பிட்றது இல்லை. அது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அந்த குழந்தை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ஆப்ரேஷனும் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு நாள் நம்ம ஃபாஸ்டிங் போட்டு பார்க்கலாம், பார்த்துட்டு நாளைக்கு என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணியாவது எந்த ஃபுட்டும் கொடுக்கல அவங்களுக்கு. அடுத்த நாள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நார்மல் ஆயிடுச்சு. ஸோ உடலுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிடைக்கிற சக்தியை விட அந்த சாப்பாட்டை ஜீரண ஆகிறதுக்கு தான் அதிகமான சக்தி இருக்குது. ஏன்னா நம்ம ஃபுட்டு அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், அந்த காலத்தில் சாப்பிட்ற உணவுகள் எப்படின்னா, ஒரு 1000 கலோரி இருக்க உணவு சாப்பிட்டோம்னா ஜீர்ணாவது 200 கலோரி செலவாகும், மிச்சம் 800 கலோரி நமக்கு சேஃப். இன்னைக்கு இருக்க நீங்க சாப்பிட்ற பீஸா பர்கர் இந்த சமாச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா வச்சு போராட்டம் அதெல்லாம் வந்து 100 கலோரி நம்ம கொடுக்கும், ஆனா அது ஜீரணம் பண்றதுக்கு 1000 கலோரி செலவாகும். அந்த கலோரி எங்கிருந்து எடுத்துக்கிது? நம்ம உடம்புல இருந்து எடுத்துக்கிது. அப்ப ஜீவ ஆற்றல் நம்ம குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதாங்க என் பிரச்சனை. ஒரு கேவல் நீங்க சாப்பிட்றதுக்கும் ஒரு குதிரைவாளி அரிசி சாப்பிட்றதுக்கும் ஒரு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சப்பாத்தி உங்களுக்கு சாப்பிடுவோம் 300 கலோரி கொடுக்கும், ஆனால் 800-900 கலோரி எடுத்து செலவு பண்ணும். குதிரைவாளிக்கு தான் 800 கலோரி கொடுக்கும், ஜீரணம் பண்ணுறதுக்கு 200 கலோரி 80 கலோரி தான் செலவாகும். இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபாஸ்டிங்கில் நிறைய மெத்தட் இருக்குங்க. எல்லாரும் எடுத்துமே அந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணிட முடியாது. வாரத்தில் ஒரு நாள் செலக்ட் பண்ணி ஒரு நேரம் காலையில் மட்டும் நீங்கள் உண்ணா நோன்பு இருக்கலாம். அது நல்லா பயிற்சி பண்ணிங்கன்னா மாசத்துல ஒரு நாள், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது காலை மதியம் 3 நேரமும் அல்லது காலை மதியம் 2 நேரமும் நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கலாம். அதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை 7 நாள் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு நாள் 21 நாள் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் இருப்போம். அதில் ஃபாஸ்டிங் நிறைய மெத்தட் இருக்குது. எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. காற்றை மட்டும் சுவாசிச்சுட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, தண்ணி மட்டும் குடிப்பாங்க. ஒரு சிலர் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க, ஜூஸ் ஜூஸ் மட்டும் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் பழங்கள் மட்டும் எந்த பழங்கள்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம என்ன மாதிரியான ஃபாஸ்டிங் அது மெத்தட் தெரிஞ்சுக்கணும். ஃபாஸ்டிங்கில் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது பெரிய விஷயம் எல்லாம் இருக்கலாம், முடிக்கிறது எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டிங் வந்து நம்ம பாடி நம்மளே அனலைஸ் பண்ணணும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது தியானம் பண்ணணும். ஃபாஸ்டிங் இருக்கிற நோக்கமே ஆன்மீகத்துக்கு அழைச்சிட்டு போகிறது தான். ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடலுக்கு உணவு கிடைக்காத போது மனம் சாகும், மனம் அடையாது. நீங்க பாசி பட்டி கிடந்து பாருங்க, மனம் நீங்க உடம்புல குண்டிகள் கம்முன்னு சுருங்கி போய் கிடந்தோம். அப்ப தியானம் ஈஸியா பண்ண முடியும் நம்ம. ஸோ விட்னஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஃபாஸ்டிங் அந்த காலத்துல ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபாஸ்டிங் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போனா பாத்தீங்கன்னா தியானத்துல இம்ப்ரூவ். ஃபாஸ்டிங் போட்டுட்டு அன்னைக்கு நீங்க எந்த ஒரு பேசக்கூடாது, மௌனத்துல இருக்கணும், தியானத்திலே இருக்கணும், உடம்புக்கு எந்த வேலையும் கொடுக்க கூடாது, அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஹில் ஸ்டேஷன்ல ரிவர் பக்கத்துல ஒரு இடமா பார்த்து நம்ம ஹில் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துட்டோம்னா அந்த ரிவரோட வாட்டரையும் நம்ம குடிச்சிட்டு இருந்தா போதும். 21 நாள் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு வேற எதுவும் பண்ணாமல் நம்ம அமைதியாக இருக்கலாம். உடல் கொஞ்சமாக சுத்தமாகும். முதல் நாளில் கொஞ்சம் பசிக்கும், 2ஆம் நாள் 3ஆம் நாள் சாப்பாடு பற்றியே நினைப்பே வந்துகிட்டு இருக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் வந்து பசி எடுக்காது. அப்புறம் 5ஆம் நாளில் பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்புல நிறைய சக்தி வந்த மாதிரி இருக்கும். ஏதாவது வேறாமல் சேலம் அதை சேலம் யோகா சேலம் ட்ரெக்கிங் போகலாமான்னு தோணும். நீ தண்ணியை ஸ்விம்மிங் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அந்த எனர்ஜியில் நீங்கள் சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பசி இருக்காது. 7ஆம் நாள் 9ஆம் நாள் இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு. இப்போ நாங்களாம் பண்ணும்போது 2ஆம் நாள் வந்து உங்களுக்கு தண்ணி கூட தவிக்காது, தண்ணி தேவைப்படாது. புதுசு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்கள் தண்ணி குடிக்கணும், தண்ணி நாட்டு காய்ச்சா தண்ணி குடிச்சிடணும். தூக்கம் தான் தூங்கிடணும்.
மாலை வேளையில கொஞ்சம் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறது லைட்டா அப்படி வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது போய்க்கலாம். ஸோ ஃபாஸ்டிங் உண்மை தான், ப்ராப்பரா செய்யணும். அந்த கழிவுகள் வெளியே தானே பார்க்கணும், வயிற்றால போகும். அந்த மாதிரி இடத்துல நம்ம சோக்கா சூப் இந்த மாதிரி சூப்புகளை குடிக்கணும். ஸோ உடம்புல டாக்ஸின்ஸ் வெளியேற்றுறதுக்காக, ஸோ டாக்ஸின் வெளியேற்றக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வெளியேற்றக்கூடியான உணவுகளை அந்த நேரத்தில் கொடுத்து பாடியை ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணணும். அதை டெக்னிக் தெரிஞ்சுட்டா ரொம்ப அற்புதமாக பண்ணலாம், நிச்சயமாக எடை குறையும். முதல் தடவை நீங்கள் பண்ணீங்கன்னாக்க 10 கிலோ வரைக்கும் எடை குறைக்க முடியும். ஸோ 10 கிலோ என்னோட நண்பர் மருதமலை அடிவாரத்தில் வந்து இயற்கை யோகா மையம் சொல்லி வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் வந்து இந்த ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான், ஃப்ரூட் ஃபாஸ்ட் 10 டேஸ், 10 நாள் ஃபுல்லாகவே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, 3 நேரம் எவ்வளோ நேரம் பழங்கள் சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லா 10 நாள் குறையும், 10 கிலோ வெயிட் குறையும். ஸோ நம்ம பார்த்து குறைக்கலாம். அதனால நீங்கள் அதை விற்பனை ஆகிட்டீங்கன்னா 3 நாள் 10 கிலோ கூட குறைக்கலாம், அல்லது 10 நாள் வந்து 1 கிலோ கூட குறையாமல் பண்ண முடியும். அது வந்து நம்ம விற்பனை யோகா விற்பனை ஆகிட்டோம்னா நம்ம அதை பண்ண முடியும். அது பயிற்சியில் வரும், 1 ஆண்டு 2 ஆண்டு பயிற்சிகளில். நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக அந்த ஃபாஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபாஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது அந்த நுட்பங்கள் தெரியும், உடம்புக்குள்ளே என்ன நடக்குது, எது எப்படி மாறுது அப்படின்னா தெரியும். அதுக்கு மாதிரி மாற்றி அமைப்போம். அந்த மாதிரி நிறைய நாள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரோட உதவியோடு நம்ம அந்த ஃபாஸ்டிங் மேற்கொண்டோம்னா அந்த நுட்பங்கள்லாம் நமக்கு தெரியும், என்ன நடக்குது எது நடக்குது, அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி லீக்யூட் நம்ம உள்ளே கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். ஸோ உடலுக்கு முறையில் சரியாகும், உடல் எடை குறையும். இது ஃபாஸ்டிங் நடக்கக்கூடியதான், கரெக்டாக செய்யணும். தவறாக செய்தால் ஆபத்துகள் நிறைய உண்டு. நன்றி ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ.